மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்ப உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையில் இரண்டு முக்கியமான காரணங்களுக்காக இந்த புனிதரை ஒரு முக்கியமான இடத்திலே வைத்து என்னுடைய வாழ்க்கையில் அவர் வழியாக ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். முதலாவது, அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். கடவுளை நம்பித்தான் விவசாயிகள் தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு நல்ல விவசாய குடும்பத்தில் இந்த புனிதர் பிறந்திருக்கிறார். அவர் சிறுவராக இருந்த பொழுது, இளைஞராக இருந்த பொழுது தன்னுடைய பெற்றோர்களோடு, உடன் பிறந்தவர்களோடு விவசாயத்திலே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார். ஆகவே பெற்றோர்களின், மற்றவர்களின் இறை பராமரிப்பு உணர்வை இவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக தான் பெற்றிருக்க வேண்டும். அந்த இறை பராமரிப்பு உணர்வில் இவர் வளர்ந்திருக்க வேண்டும். ஆகவே இப்பேற்பட்ட இறை பராமரிப்பை இளைஞராக இருந்தபோது மட்டுமல்ல, தொடர்ந்து இறுதி வரையில் இறை பராமரிப்புக்கு முக்கியமான இடம் கொடுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை இவர் அர்ப்பணித்திருக்கிறார். இரண்டாவது முக்கியமாக அவரிடம் நான் போற்றி புகழ்வது என்னவென்றால், பங்கு தந்தையாக இருந்த பொழுது மக்களை எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல், தன்னிடம் வந்தவர்களையெல்லாம் அரவணைத்து அவருடைய உள்ளங்களை ஊடுருவி அவருடைய எண்ணங்களை எல்லாம் கண்டு அவருடைய தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து அவற்றை இறைவனிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொடுக்கின்ற மேலான ஒரு வரத்தை பெற்ற காரணத்தினால் வந்தவர்கள் அத்தனை பேரும் அவரிடம் இருக்கின்ற புனிதத்தை கண்டு அவரை போற்றி அவருடைய புனிதத்தை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி இருக்கின்ற மக்கள் எத்தனையோ பேரை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அவரிடம் அண்டி வந்தவர்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய உடனிருப்பை, இறைவனுடைய அன்பை, அவருடைய உறவை, அவருடைய மன்னிக்கும் மனப்பக்குவத்தை அவர்கள் கண்டு ஏற்றுக்கொள்ள முடிகிறதென்றால், அதற்கெல்லாம் நல்ல ஒரு கருவியாக அவருடைய பங்கு தளத்திலே இந்த புனித ஜான் மரிய வியானி திகழ்ந்திருக்கிறார். இந்த இரண்டையும் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன். விவசாய குடும்பத்திலே இருந்த நன்மை தீமைகளை எல்லாம் அனுபவித்தவன். கடவுளுடைய பராமரிப்பு, இறைவனின் வழிநடத்துதல் இவற்றின் மீது அதிகமாக பாரத்தை போட்டு தங்களுடைய தொழிலை செய்கின்ற விவசாயிகள் தான் என்னுடைய பெற்றோர்கள். ஆகவே என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு பண்பு, கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இறை பராமரிப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய ஆழமான எண்ணம். ஆகவே கடவுளின்றி எதுவும் அசையாது, அவருடைய குறிக்கோளின்றி எதுவும் நிறைவேற முடியாது என்ற என்னுடைய பெற்றோர்களின் நல்ல எண்ணத்தை நானும் பெற்றுக்கொண்டதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக, உற்சாகமூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக புனிதருடைய வாழ்க்கை அமைந்திருப்பதால் இவரை நான், இவருடைய குடும்ப பின்னணியை நான் சிறப்பாக மதிக்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன். இரண்டாவது, நானும் பல பங்கு தளங்களிலே பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன். எல்லோரையும் கடவுளின் பெயரால் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும், நல்லதைத்தான் அவர் சொல்லுவார், நல்லதைத்தான் அவர் செய்வார் என்ற என்னுடைய உள்ளார்ந்த நிலையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய இறை மக்களை என்னுடைய பங்கு தளங்களிலே அதிகமாக நான் சந்தித்திருக்கிறேன். இதற்கு நல்ல ஒரு முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக நம்முடைய புனிதர் ஜான் மரிய வியானி அவர்களும் திகழ்ந்திருக்கிறார்கள். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.